உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய் முட்டாள், எதுக்குடா அப்படி சடனா பிரேக் போட்ட? அண்ணே நானே சடனா பிரேக் போடலனே, வண்டி அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. இது இருங்க நான் போய் பார்க்கறேன். போய் பாரு. அண்ணே இன்ஜின்ல தான ப்ராப்ளம். டேய் டேய் டேய், வண்டி எல்லாம் பார்த்து வச்சுக்க மாட்டேன், நடு ரோட்ல வந்து அம்பான் விடுற. ஏய் ஏய், எல்லாம் உன்ன சொல்லணும். அப்படி என்னதான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்த, இப்படி நடு ரோட்ல வந்து நிக்க வச்சிட்ட. இறங்கு, ஏதாவது வண்டி பிடிச்சுதான் வீட்டுக்கு போறோம். வா இறங்குன்னு சொல்றல, இறங்கு. யாயா, நீ இந்த பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போற, ஆனா உன் வீட்டுல உன் அத்தை பொண்ண கட்டிக்கன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டுல போய் நின்னா கோவப்பட மாட்டாங்களா? பாட்டி, எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியா? ஆனா அப்பதான் பேச்சே மதிக்கல. அவர் எப்ப பார்த்தாலும் பொங்கி கோவத்துல இருப்பாரு. அவர் தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. உங்க அப்பா தானே, பாத்துக்கலாம். ஏப்பா, இந்த காலத்துல யாருப்பா அப்பா அம்மா எல்லாம் பாத்து வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? காலம் மாறி போச்சு, ரெக்கம் முளைச்சதும் அதுங்க சொல்றபடிதான் பெத்தவங்க கேட்க வேண்டியதா போச்சு. ஆனா பாட்டி, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதுதான் நடக்கணும்னு கண்டிப்பா இருப்பாரு. நல்லது நினைச்சா நல்லதுதானப்பா நடக்கும். கோபுரத்தை பார்த்து பார்த்து அப்படி எல்லத்தை தான் வேண்டி தொலைச்சியோ. இங்க பாரு, நடு ரோட்ல வந்து நிக்க வச்சிருக்க பாரு. முதல்ல எந்த வண்டி வருதோ அந்த வண்டியில் ஏறி வீடு போய் சேரணும். ஏய் பஸ் வருது, பக்கத்துல வந்து நில்லு, அப்பதான் ஃபேமிலி நிக்குதுன்னு வண்டி நிறுத்துவான். வண்டியை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துரு. சரிங்க. என்னம்மா புது கல்யாணமா? என்னம்மா அமைதியா இருக்க? ஏ என்னாச்சு? என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா சொல்லு. ஹலோ மிஸ்டர், பின்னாடி போங்க, ஆள் வராங்கல்ல. இடம்லாம் இருக்கு, இவங்க அட போங்க சார், அப்பதானே ஏறுவாங்க. இல்லங்க, இங்க நிறைய இடம் இருக்கு, நீங்க போனாதான் சார் அவங்க போவாங்க. போங்க. என்னமா ஆச்சு, ஏதா பிரச்சனையா சொல்லு. அது வந்து எடுத்துட்டு போடி அந்த பக்கம் போடி.
சிவா, இப்பதான் முறைப்படி உன் கையால தாலி கட்டிக்கிட்டு சட்டப்படி உன் பொண்டாட்டியா ஊருக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஆமா. ஆனா அந்த டைரக்ட் ரீடர் என்ன சொன்னா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாது, நீங்க சேர்ந்து வாழ மாட்டீங்கன்னு என்னென்னமோ சொன்னால, இதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் சிவா. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். சிவா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம்? ஒரு 50 கிலோ இருக்குமா? கிண்டல் பண்ணாத. இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதுரா. ஹலோ, அதுல என்னையும் சேர்த்துக்கலாம்ல, நான் மட்டும் சந்தோஷமா இல்லையா என்ன? நீ வாயை மூடிட்டு அமைதியா நான் சொல்றது மட்டும் கேட்டுட்டு வரணும், ஓகேவா? ஓகேங்க பொண்டாட்டி. அப்பா அம்மா இல்லாத எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும், மத்தவங்க மாதிரி நானும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல தெரியுமா? ஆனா நான் இப்போ திருமதி சிவா. சிவா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இந்த நொடியே என் உயிர் போனா கூட நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன்டா. லூசா நீ! இப்பதான் மிஸ்ஸஸ் சிவான் வேற சொல்லிட்டு இப்படி லூசனமா பேசினா எங்க எத்தனை ஆவறது? பைத்தியம். இல்ல சிவா, அதாவது பேசிக்கிட்டு இருக்க, நான் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில இருக்கேன். நீ கோச்சுக்காத, பாட்டி சொன்ன மாதிரி நம்ம 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம். என்னது? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.